நாம் பிறக்கிறோம், பூமியில பிறந்து கொண்டே இருக்கிறோம், வாழ்கிறோம், சாகிறோம். இப்படி இடையில் நாம் பிறந்த பின்னாடி நமக்கு எத்தனையோ வேலைகள், நாம் வாழ்ந்து ஆகணும், நாம் ஒரு தொழில் செஞ்சு ஆகணும், நமக்கு பல வேலைகள். அப்படி இருந்தாலும் கூட நாம் எப்பொழுதும் ஆண்டவனுடைய திருநாமத்தையே சொல்லியிருக்கணும். நமசிவாயா, நமசிவாயா, நமசிவாயா. அதை உள்ளத்தின் அளவு, உதட்டளவு நாம் எப்பொழுதும் எந்த வேலை செய்தாலும் சரி நமசிவாய் என்ற மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். மன நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்திலும் மனம் குழம்புகூடிய நேரத்திலும் நமக்கு ஆறுதலாக அளிக்கக்கூடியது ஆண்டவனுடைய திருப்பெயர் சொன்னா, நமசிவாய் என்று பெயர் சொன்னாலே நமக்கு மனசு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நம் உடலில் ஏற்படுகிற நோய்களுக்கெல்லாம் காரணம் நாம் சாப்பிடுகின்ற உணவிலே. நாம் எதை எதையோ சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் நோய், வேற எங்கன்னு வரப்போறது நோயெல்லாம் நம்ம கிட்டே இருக்குது. நோயெல்லாம் ஒருத்தர் சக்கரை வியாதி சொல்றாங்க, ஒருத்தர் உப்புன்னு சொல்றாங்க, ஒருத்தர் முட்டி வலின்னு சொல்றாங்க, ஒருத்தர் இடுப்பு வலின்னு சொல்றாங்க, ஒருத்தர் நடக்கவே முடியதில்லை எனக்கு தலைவலின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் காரணம் நாம் சாப்பிடுகின்ற உணவிலேயே வரக்கூடியது. ஆனால் நம்மிடத்தில் இருக்கின்ற நோய்கள்லாம் யார் காப்பாத்துறாங்க? நம் பக்கத்தில் இருக்க யாரா காப்பாத்துறாங்களா? நம் கூட இருக்க யாரா காப்பாத்துறாங்களா? முடிய முடியாது. நமக்கெல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடிய மலையிலே விளையக்கூடிய மூலிகை தான் நம்மளை காப்பாத்துது. அதே போலத்தான் நமக்கு எல்லாம் அப்பால் இருக்கின்ற அந்த ஆண்டவன் கருணையால் தான் நம்மளை காப்பாத்தி கொண்டிருக்கிறார். காரணம் நமசிவாயா, நமசிவாயா, நமசிவாய் என்று சொன்னாலே போதும். எந்த நேரத்திலும் எந்த வேலை செய்திருந்தாலும் சரி அவள் நாமத்தை சொல்லுங்கள், நாம் நிம்மதி அடைவோம்.